73% அப்படின்றது சும்மானமான விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். 73%
யூஸ் பண்ணி அவருடைய ஸ்பெஷல் வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. ஆனா அந்த காய்ச்சிக்கு பெருசா எந்த ஒரு டேமேஜுமே வரல. ஒரே குத்துலாம் இந்த பொண்ணு பறந்து போய்கிறா, வாயில இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. சோ ஊரடி தான் சரியான பஞ்சு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டா, முட்டுல இருந்து ரத்தம் எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. சோ இவளுக்கு தோன்றதெல்லாம் நான் எப்படியாவது கேப்டனா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சோ ஈவன் நம்ம நாருமி முன்னாடி நான் அவர் என்ன ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் என்னோட ஸ்ட்ரென்த்துக்காக. ஏன்னா நாருமிக்கு தேவைப்படுறது எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்றதான் நினைப்பாரு. சோ அவரை பார்த்து பார்த்து நான் வளர்ந்தேன். அதனால அவர் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன், நிறைய விஷயத்த பண்ணேன். ஈவன் இப்ப ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருந்தாருல, அதெல்லாம் அவங்களாம் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. சோ இவ்வளவும் பண்ணி ஒரு நாள் டேலண்டோட லீடராவும் நான் மாத்த போறேன், நீ இதுக்கப்புறம் உன்னோட ஸ்கில்ஸ் இன்னும் எனக்கு காட்டியே தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷினோனோமியா கிட்ட இந்த நார்மி பையன் சொன்ன உடனே, ஓகே என்ன இவர் ரெகனைஸ் பண்ணிட்டாரு, நான் கண்டிப்பா விட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அது ஞாபகம் வரும். திருப்பி வேற லெவல்ல சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துச்சு பாக்குறா. சோ இத நம்மளால தனியா டிஃபீட் பண்ண முடியாது, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும் என்னுடைய வெப்பன்ஸ் வச்சு என்னால இதை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெனேட பல்லுல கடிக்கிறாங்க. சோ கடிக்கும் போது அந்த கிரெனேட் வெடிக்கும், நம்ம சாவ போறோம் அப்படின்னு அவளுக்கும் தெரியும். ஆனா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெனேட் எல்லாம் போட்டு அடிக்கிற, பாக்கி எல்லாத்தையும் சுடுறோம். அந்த இடத்துல அந்த காஜு செத்துட்டு இருக்கும். சோ நம்ம சேஃப் அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த சமயத்துல டக்குன்னு பார்த்தா பின்னாடி வந்து அந்த காஜு நிக்குதுங்க. ஒரு பொண்ணுமே புரியல, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு செகண்ட் பயத்துல. சோ இல்ல என் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாக்கும்போது உண்மையிலே ஒரு வேற லெவல் பஞ்சு. இந்த வாட்டி ஷினோனோமியா வந்து செம்மாட்டி உண்மையா சொல்றதுதான் ஒரு மாதிரி. இதை நீங்க அடிமையால பாத்தீங்கன்னா உண்மையிலே இது வேற லெவல். ஒரு அடியா கூட இவங்க காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா செம்மையான ஒரு அடி. உங்களுக்கு அவ்வளவுதான் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, நான் ஒரு நேஷனல் டியூட்டி ஆபீசரா ஆகணும் அப்படின்னு நினைச்சேன், நான் என்னுடைய வேலையே இந்த நேஷனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக, ஆனா என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா. இந்த காஜு இவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குது. இவளுக்கும் எனக்கு இப்பவே சாகணும்ன்ற எண்ணமே கிடையாது, நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கா. டக்குன்னு அந்த காய்ச்சி வேகமா ஓடி வந்து ஒரு பஞ்சை வச்சிருந்தாங்க. சோ அந்த இடமே அப்படியே தெரிக்குது. ஆனா இந்த சேஸ் நடக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது, இந்த காஜு டக்குன்னு ரியலைஸ் பண்ணுது அந்த இடத்துல யாரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த இடத்துல நம்ம தலைவர் கஃப்காஹி பினவங்க வந்துட்டாரு. ரொம்ப நேரம் கழிச்சு, இந்த சீரீஸ்ல ரொம்ப நேரம் கழிச்சு திருப்பி அவருடைய என்ட்ரியை கொடுக்குறாங்க. பேருக்குதான் நம்ம தலைவர் ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு பல எபிசோட்ல நம்ம தலைவர் மூஞ்சையே காட்ட மாட்டாங்க, அது மாதிரிதான் நான் இந்த எபிசோடையுமே சொல்றேன்னா ரொம்ப நேரமா இவரை நமக்கு சீரியஸ்லயே காட்டல. சோ இப்ப என்னன்னா நான் உங்களை காப்பாத்த ரெடியா இருக்கேன், ஏன்னா நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, நான் வரக்கூடாது, நான் அப்படியே பேக்ல இருந்து ஹெல்பிங் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரிதான் இருக்க சொன்னீங்க, ஆனா இந்த ஆர்டரை வந்து நான் டிஸ்ஓபே பண்ண போறேன், நான் உங்களை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் இந்த வாட்டி ரொம்ப ஃபயர்ட் அப்பா பாக்கல இருங்க. நம்ம தலைவரே எல்லாருமே அச்சு சூடா ஹேண்டில் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு லுக் தான் இருக்கு. சோ என்ன பண்ண போறாரு, உண்மையிலே அவர் இப்ப பவர்ஃபுல் ஆயிட்டாரா, இல்ல வழக்கம் போல டம்மி பேசாதான் இருக்காரா? காஜுவா மாற மாற அவரால் பெருசா சண்டை எல்லாம் போட முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஏகப்பட்ட ட்ரைனிங் எல்லாம் பண்ணாரு. காய்ச்சுவா மாறாம சண்டை போடுவானா, காய்ச்சுவா மாறி சண்டை போடுவானா? நீங்க காய்ச்சுவா மாறுவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ப்ளூ ஹார்ட்டை கொடுங்க, காய்ச்சுவா மாற மாட்டா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரெட் ஹார்ட்டை கொடுங்க. உங்களை எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கன்னு பாப்போம்.